கதிர் செய்திகளுக்காக மோகனா அருணாச்சலம். காந்தி ஜெயந்தியை ஒட்டி கிருஷ்ணகிரியில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணல் காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே செல்லக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தியின் 152வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர்கள் ஏ லலித், ஆண்டனி, வடக்கு, முபாரக் தெற்கு ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ செல்லக்குமார் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த விழாவின் போது காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் நடராஜன், மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு திரைராஜ், மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர், எஸ்சி பிரிவு பொறுப்பாளர் வேறு ஆறுமுக சுப்பிரமணி, ரமேஷ் அர்னால், முன்னாள் நகர தலைவர் வின்சன், மாவட்ட சேவாதள மாவட்ட தலைவர் நாகராஜ், செய்தி தொடர்பாளர் கமணக்கண்ணன், விவேகானந்தன், சேக்கப், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன், நகர துணைத் தலைவர் இருதயம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் யுவராஜ், சேசீலன், லண்டன் கோபால் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.